மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு கெனோலாஸ் கிச்சனில் ஒரு ஃபகாட்டன் ரெசிபி தொல் தொல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான், அதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 1 கப் சர்க்கரை, கொஞ்சம் கேஷ்யூநட்ஸ், ஒரு 10-15 ஏலக்காய், 1 கப் ரைஸ் ஃப்ளார். இது தேங்காய் பால், ஒரு பெரிய தேங்காயிலேருந்து எடுத்திருக்கேன், 5 கப்பு வரும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ் ஃப்ளாரை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ரைஸ் ஃப்ளாரையும் சுகரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகரை பொடிச்சு சேர்த்துக்கிட்டா கூட நல்லது, ஏன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ இது ஏன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன்னா, இப்போ அந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது ரைஸ் ஃப்ளார் கட்டி தட்டாமல் நல்லா தேங்காய் பாலில் கரைஞ்சிரும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடியில் ஏதாவது திப்பி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ரைஸ் ஃப்ளார் கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கிளற ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு இன்க்ரீடியன்ஸ் கம்மி தான், என்ன ஒன்று கை விடாமல் நம்ம அதை கிளறி எடுக்கணும். இந்த மீன் டைம் நான் அந்த ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் கேஷ்யூநட்ஸை கீயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேஷ்யூநட்ஸ் வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டில், அப்புறம் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது லேசாக செவந்து வரும்போது நாம் அதை எடுத்துடலாம். ரைசன்ஸ் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம் பொறுத்து. இப்போ லேசாக செவந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கேஷ்யூநட்ஸையே முதலே நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த தொல் தொல் நம்ம செஞ்சு முடிக்கும்போது அது ஒரு ரொம்ப சீக்கிரம் கட்டிடும். அதனால் அதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னால் கேஷ்யூநட்ஸை போட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக கேஷ்யூநட்ஸை வறுத்துட்ருக்க முடியாது. அதனால் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்லோவாக அதை கிளறி விடலாம். முதல்ல அது வாட்டரியாக தான் இருக்கும், அப்புறமா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ ஸ்லோவாக இப்போ கொஞ்சம் திக்காகுது பாருங்கள். இது செஞ்சு முடிக்க ஒரு 1/2 hour டைம் தான் ஆகுது. ஆனால் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் திக்கார ஸ்டேஜில் நம்ம இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். அது கிளம்ப்ஸாக இல்லாமல் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்வீட் வந்து ஒரு ஃபகாட்டன் ரெசிபி. எல்லா கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்லேயும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு, அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு ஸ்வீட்டாக பரிமாறுவாங்க. இது இப்போதைக்கு எல்லா ஃபேமிலிஸ்லேயும் யாரும் இப்போ செய்கிறதில்ல. நான் இந்த ரெசிபியை என்னுடைய பெரியம்மா, என்னுடைய பாட்டிங்க அவங்கக்கிட்டலாம் கேட்டு ஒரிஜினல் ரெசிபியை கற்றுக்கிட்டு இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் திக்காகும்போது 1 tablespoon கீ நான் சேர்த்துருக்கேன். இது எதுக்காகனா அடி பிடிக்காமல் அப்படி வரத்துக்காக. இதுக்கு ரொம்ப கீ எல்லாம் தேவையில்லை, 1 or 2 tablespoons சேர்த்தா போதும். இப்போ நல்லா திக்காக வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5-10 minutes தான் நல்லா ரெடியூஸ் ஆயிரும்.
இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம இந்த கலரும் சேர்க்கறதில்ல, அந்த தேங்காவோட இந்த கலர் மாத்திரம்தான் இதுக்கு. இப்போ நல்லா திக்காகி வருது பாருங்கள், ரொம்ப மணமாகவும் இருக்குது. அந்த தேங்காய் பாலோட ஸ்மெல்லு, ஏலக்காயோட ஸ்மெல் சேர்ந்து, அந்த ரைஸ் ஃப்ளாரோட ஸ்மெல்லும் சேர்ந்து ரொம்ப மணமாக இருக்குது. எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம்தான் வருது, நான் ஃபேரக் சாப்பிட்ட ஞாபகம் வருது, ஏன்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கு. நல்லா இப்போ ஹாஃபாக ரெடியூஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கிளறி எடுத்துட்டோன்னா ரெடி ஆயிரும். ஒரு தட்டில் முதலே நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரத்தை விட்டு நல்லா வருது, இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரே ஒரு பதம் என்னென்னா, நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரணும். எல்லாத்தையும் கொட்டி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் கேஷ்யூ நட்ஸை நம்ம அதில் அடிக்கிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸை நான் முதலே கலந்துட்டேன் அந்த தோல் தோல் கட்டியாகி வரும்போது. மீதி இருக்க கேஷ்யூ நட்ஸை இந்த மாதிரி டிசைனாக அடுக்கி வைக்கிறேன், ஏன்னா நம்ம இதை நல்லா கூல் பண்ண விடணும். கூலான பிறகு நம்ம இதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நம்ம வாயில் வெண்ணெய் போல் அது கரைஞ்சிரும், அதனால தான் அதுக்கு பேர் வெண்ணெய் பொட்டு. இப்போ கூலான பிறகு நான் ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக அது பாருங்கள், அப்படியே கட். சுவையான தொல் தொல் வெண்ணெய் புட்டு ரெடி. கெனோலாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.